அடுத்ததா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்கக்கூடிய படம் விமானம். யதலா சிவா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் விமானம். இந்த படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு இரு மொழிகள்லையும் இவங்க வந்து எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. விமானம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு ஒற்றை தந்தையாக, ஊனமுற்ற தந்தையாக வந்திருக்கக்கூடியவர் தான் சமுத்திரகனி அவர்கள். அண்ட் அவங்களுக்கு மகனாக மாஸ்டர் துருவன்றவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது முழுக்க முழுக்க ஒரு தந்தைக்கும் அப்புறமா ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு போராட்டத்தை பற்றின ஒரு கதை தாங்க இது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஒற்றை தந்தையாக இருந்து மகனை வந்து வளர்க்குறாரு. மகன் தான் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவருடைய ஃபிசிக்கலி அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஏபிளாக பண்ண முடியலனா கூட அதை தவிர்த்து அவர் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறாரு. இதனால் அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவருடைய மகனுக்கு அவங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சராக இருக்கணுன்றதுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு மகனுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமானம் மேலே ஒரு பெரிய ஆர்வம், ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ எது ஒன்று பண்ணாலும் அது சம்மந்தப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவராக இருக்கிறாரு. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து விமானத்தில் பயணிக்கணுன்ற ஒரு பேராசை வந்து வருது. அந்த ஆசையை வந்து அவங்க அப்பா நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு மியூசிக்கில் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துருக்கிறவர் தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான சரண் அர்ஜுன் அவர்கள். அண்ட் இந்த படத்துக்கு முக்கியமான இன்னொரு ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லணும்னா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரான விவேக் அவர்கள். ஸோ ஒரு அப்பா பையன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்தாலே நம்ம ஆல்ரெடி நிறைய அப்பா பையனுடைய கதைகள் வந்து பார்த்துருக்குறோம். ஏன் சமுத்திரகனி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன் அந்த கதையிலலாம் வந்து ரொம்ப அழகான ஒரு அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் எந்த விதமான ஒரு நம்மளுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி சமுத்திரகனி அவர்களை இந்த கேரக்டரில் நம்ம பார்த்துருக்குறோம், இதே மாதிரி தானே அவர் இதுக்கு முந்தின மூவிலையும் பண்ணியிருக்கிறாருன்ற ஒரு பர்சன்ட் கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு நடிப்பு திறமையை வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் எந்தவித குறையும் இல்லாமல் அவருக்கு மகனாக நடிச்சிருக்கக்கூடிய துருவனும் அவருடைய நடிப்பு திறமையை வந்து அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கிறாருந்தாங்க சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா மீரா ஜாஸ்மின் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த படத்தில் நான் கடவுள் ராஜேந்திரன் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்கந்தாங்க சொல்லி ஆகணும். அகெயின் பேக் டு அப்பா மகன் அவங்களுடைய கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு தந்தையாக இருக்கும்போது தந்தை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மகன் மகள் அவங்க தான் வந்து அவங்க வாழ்க்கை நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது நம்மளால் முடியலன்னு நினைக்கும்போது எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி என்னுடைய மகன் வந்து ஆசைப்பட்டுட்டான், அதுக்காக இதை நான் செஞ்சே ஆகணுன்றதுக்காக எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு முயற்சி இல்லைன்னா இதையும் தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றது தான் ரொம்ப அழகாக சமுத்திரகனி அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். அண்ட் அவருடைய மகனை வந்து அவர் விமானத்தில் அனுப்பி வச்சாரா, அதுக்காக அவர் என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து சந்திச்சாரு, மகனும் வந்து அதுக்காக என்ன மாதிரிலாம் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு, இல்லைனா வந்து அவருடைய வழியில் அவர் விமானத்தில் ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக அவர் என்னென்ன முயற்சியெலாம் எடுத்தாருன்றத ஒரு கமர்ஷியல் மூவியாகவும் அதோடு சேர்ந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னல் மூவியாகவும் கொடுத்துருக்குறாங்க. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு டயலாக்காகட்டும் இல்லைனா அப்பா மகனுடைய காட்சிகளாகட்டும் இதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுடைய கண்ணிலிருந்து தண்ணி வருது தாங்க சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் பிளாக்காக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே அப்பா மகன் வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக தானே நம்மளும் இருந்திருக்கிறோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற விதமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற விதமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மகனுடைய நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் குறை சொல்கிற விதமாகவே இல்லை. ஸோ ஒரு சிறு மகன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவருடைய முழு கதையையை அவருடைய ஷோல்டரில் வச்சு அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கிறார் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா
படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே அவருடைய கேரக்டர் வரும்போதெல்லாம் அவருடைய ரொம்ப சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷனில் கூட அந்த அளவுக்கான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்மளுடைய கண் வந்து நினையாமல் இருக்காதுன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அப்பா மகனுடைய பாண்டிங்கை வந்து முழுக்க முழுக்க நம்மளை வந்து ரசிக்கிறதோடு சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு உதாரணத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த விமானம். ஒரு ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கிற படம் தான் இந்த விமானம்.